ஹலோ விவேஸ், நான் தான் அவங்க சஞ்சு. செல்ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பொழுதுபோக்குக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். பட்டானா இப்போ அந்த கருவி வந்து நம்மளை பொழுதுபோக்காக்கிக்கிட்டு இருக்கு. நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதை இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா மாதிரி காதல் ஹெட்செட் போட்டு தான் முக்காசி நேரம் இருக்கும். ரோட்டில் நடக்கும் போதும் சரி, வீட்டில் தூங்கும் போதும் சரி, அந்த மாதிரி ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ண ஒரு பையன் இன்றைக்கி வந்து இறந்து போயிருக்காரு. வெறும் ஹெட்செட் போட்டுருக்கிறதுனால அதை குறித்தின சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மலேசியா நாட்டை சேர்ந்த 16 வயது இளைஞன் தான் அலாதீன் அஸ்ரப். அவர் வழக்கமாக காலையில் லேட்டாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் உள்ள ஒருத்தர். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் வழக்கமாக கிளம்புறதுக்கு முன்னாடி தன் பையன் கிட்டே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. ஸோ அன்றைக்கி காலையில் மாதிரி போயிருக்காங்க. பையன் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. சரி, வழக்கமாக பையன் வந்து தூங்குறது தானே, சரி ரொம்ப டயர்டாக இருக்கான் போல இருக்கா, நல்லா தூங்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. காலையில் பையன் எந்த இடத்துல படுத்திருந்தானோ அதே மாதிரியே படுத்திருந்திருக்காரு. பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. கிட்டே போய் பார்த்துருக்காங்க, அவங்க உடம்பை தொட்டு பார்க்கும்போது உடம்புலாம் ரொம்பவே சில்லுன்னு இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன அப்படின்னு புரியல. உடம்பு வந்து தட்டி பார்த்துருக்காங்க, பையனை எழுப்பியிருக்காங்க, ஆனால் வந்து பையன் எழுந்திருக்கவே இல்லை. ரொம்பவே பயந்து என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்க கிளினிக்கை உடனே போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் அட்மிட் பண்ணவொன்னே தான் தெரிஞ்சது அவங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டவொன்னே ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. என்னது, என் பையன் நல்லா தானங்க இருந்தான் காலையில் வரையும், ஏன் இப்படி ஆச்சு, உடம்புல கூட எந்த ஒரு காயமே இல்லையே அப்படின்னும் போது, அவர் உடம்புல எந்த ஒரு காயமே இல்லை, பட் ஆனால் அவர் காதில் பார்த்தீங்கன்னா ரத்தமாக வந்திருக்கு. அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிஞ்சுது. அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபோனில் சார்ஜ் போட்டு அப்படியே ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஃபோன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அந்த ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுலேருந்து அந்த ஹெட்செட்டில் அவரோட உடம்புக்கும் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது வந்து எலக்ட்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க. எலக்ட்ரோனிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் சார்ஜ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய், அதாவது நம்ம மூளை டைரக்டாக அட்டாக் பண்ணி நம்ம உடம்பை பேரலைஸ் பண்ணி நம்மளை வந்து டெத் காஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிடும். அதாவது நம்ம இறந்துருவோம். மொபைல் சார்ஜ் போட்டு ஹெட்செட்டில் பாட்டு கேட்டிருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பையன் வந்து இன்றைக்கி நம்ம கூட இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது வந்து ரொம்பவே சாதாரண விஷயம். அந்த பையன் தப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக அவர் உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து ரொம்பவே அசால்ட்டாக ஃபோனில் சார்ஜ் போட்டு அப்படியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம், ஹெட்செட் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சார்ஜ் போட்டு தான் ஹெட்செட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஹெட்செட் போட்டிருப்போம். சைடில் ஏதாவது கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டால் கூட நம்மளுக்கு தெரியாது, அதனால் சண்டைலாம் நிறைய உருவாகும். ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட அப்படியே ஹெட்செட் போட்டே போட்டால் வர வண்டி தெரியாது, அதனால் நம்மளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம தயவு செஞ்சு தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன் டிஸ்லைக் பண்ணிங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். இதை பற்றின உங்கள் கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி முடிஞ்சவரை இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கிட்டையும் பரப்புங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.